இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஐஸ்வர்ய கோலம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் நிறைய பேருக்கு உண்டான எதிர்பார்ப்பு என்ன வீட்டில் செல்வம் வரணும் செல்வம் சேரணும் அதே மாதிரி ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் வீட்டில் ஒரு நல்ல காரியம்னா டக்குன்னு நடக்கணும் முந்தையெல்லாம் நம்ம பெரியவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு விஷயம் நினச்சா கூட டக்கு டக்குன்னு நடந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை நிறைய விஷயத்தில் திருமணத்துலேருந்து எடுத்துட்டேல் படிப்புலேருந்து எடுத்துட்டல் எல்லாத்துக்கும் செலவு அதிகமாக இருக்குது அந்த செலவுக்கு உண்டான வருமானங்கள் வரணும் வருமானம் வந்தால் கூட வீட்டில் சேமித்து வைக்கணும் இதற்குண்டான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கோலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோலங்கள் பார்த்துட்டு வீட்டினுடைய வாசல்லையும் போடலாம் அந்த மாதிரி சுவாமியினுடைய மடத்துக்கு முன்னாடியும் போடலாம் ரொம்ப விசேஷமான கோலம் இந்த கோலத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இல்லைனா இந்த உண்டான சிறப்புகள் பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த கோலம் பார்த்துட்டு ஐஸ்வரிய ஐஸ்வர்ய கோலம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்துட்டுனா பெருமாள்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இந்த சங்கு சக்கரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு சங்கு சக்கரத்துக்கு உண்டானது பார்த்துட்டு சுதர்சனத்துக்கு உண்டான சிறப்பான விஷயத்தை பற்றி சொல்லப்படுறது நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் தடங்கள்லாம் நடக்கணும் அதுக்கு சுதர்ஷனர் தான் ஏன் ஒருத்தர் பிரசவமாக இருக்கா இந்த பிரசவமாக இருக்கிறவுக்கு கர்ப்ப ரக்ஷைன்னு சொல்லுவாள் அந்த கர்ப்பத்தை ரக்ஷ பண்ணி கொடுக்கக்கூடியவர் சுதர்சனர் தான் அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோலங்களில் இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய சிறப்பம்சம் அம்சம் கொண்டது அந்த கோலம்னு சொல்லுவாள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோலத்தை மிதிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த உண்டான விசேஷங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோலத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா பச்சரிசி மாவுப்பிடியில் கோலத்தை போடுறது ரொம்ப விசேஷம் இதை அரைச்சு சில பேர் செங்காவி கட்டியெல்லாம் கோலம் போடுவோம் அது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அளவுக்கு பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசி மாவு பொடியில் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் நடுவில் ஒரு நட்சத்திரம் மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டார் நட்சத்திரம் மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் நடுவில் ஸ்டார் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாரில் வந்து தீபத்தை ஏற்றுறது மகத்துவத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது காலை மாலை இரண்டு வேலையிலையும் போடுறது விசேஷ பலன்களை கொடுக்கும் சங்கு சக்கரத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆக இது சுவாமியினுடைய மடத்துக்கு முன்னாடியும் போடலாம் அதேமாதிரி வாசல்லையும் போடலாம் முடிஞ்ச அளவுக்கு மிதிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சுவாமியினுடைய இந்த பக்கம் சங்கும் இந்த பக்கம் சக்கரமும் போடுறது ரொம்ப விசேஷம் இந்த ஐஸ்வர்ய கோலம் போடுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் செல்வத்தை பெருகக்கூடியதாக இருக்கும் மகாவிஷ்ணுடைய பூர்ணமான அனுகிரகம் அந்த வீட்டில் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தீபம் ஏத்துறதுன்னு சொன்னேன்டி அந்த தீபத்தை கிழக்கை பார்த்து ஏற்றுறது இது இத்தனை நாட்கள் அப்படின்றது வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம்னா தொடர்ந்து போட்டுக்கிறது நன்மையான பலன்களை கூடக்கூடியதாக இருக்கும்